இப்போது என்ன பிரச்சனை? ஆற்று மணலெல்லாம் மன்னித்து விட்டு எம்ஜிஆர் என்ற மலைமணலை ஒதுக்குகிறார். இந்த ஆறை நீர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இருந்த ஒரு காலத்தை நீர்ப்பிக்கிறார். அரையணியம் ஆற்று மணல் உருவாக நூறாண்டுகள் முப்பது காலத்திற்கு பொக்கையினர் இரும்பு கையை ஏற்படுத்தி நமக்கு மாநில இடத்தல் ஒரு போய் ஒரு போய் கார் வாங்கி வைக்கிறார், வங்கியில் பணத்தை போட்டு வைக்கிறார். ஆனால் நமது முன்னோர்கள் மலையை மலையாக வைத்தார்கள், காடுகளை காடுகளாக வைத்தார்கள், ஆறை ஆறாக வைத்தார்கள், ஏரி ஏரியாக வைத்தார்கள், குளங்களை குளங்களாக தம்மாய்களை தம்மாய்களாக வைத்து போனார். ஆனால் இன்றைக்கு இதில் எதுவும் நம் சந்ததிகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு இடம் இருந்து போகிறோம். மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் எல்லாமே மணி நீங்கா மண் இருக்கா மலை இருக்கா காடு இருக்கா எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் காசு ஆசை மரங்களை வெட்டி அழித்து விட்டால் சொன்னார்களே. எங்க இடத்துல ஆட்சியர்னா பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி படை திட்டம் ஆண்களும் பேசுவதுதான் அறிவு என்று நம்மை நம்ப வைத்தார்கள். அறிவு சிறந்த பெற்றோர்களே, என் தம்பி தம்பிகளே, வெள்ளை என்பது ஆளாக அது ஒரு நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவில் பள்ளிக்கூட போகாதவங்க கூட அழகான ஆங்கிலம் பேசுவார், அதான் அறிவாளியா? பிரிட்டனில் பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பாங்க, அவன் அறிவாளியா? என்ன கொடுமை! தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசி தங்கிலீஷ் என்ற ஒரு புதிய மொழியை தமிழர்கள் உருவாக்கி விட்டார்கள். ஒரு இனம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது, உடன்பிடுந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள் பிறகு நம் இன வரலாற்றை மறைத்தார்கள். தமிழர்கள் சென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான் அந்த பாண்டிய நெடுநிலை நீங்கள் பாட்டு மதுரை என்று சிவசரிகாரம் படிக்கும் போதுதான் கண்ணையில் திருமாட்டி வந்து பாண்டிய நெடுநிலையில் முறையிட்டு வாடிக்காமல் இலக்கியத்தை சிறப்பு தேவையில்லை. எல்லாம் பணம் பணம் வெறும் தலைவர்கள் கிடையாது. அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் என்கிறார். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்க வேண்டிய தலைவர் இல்லை, இருந்த தலைவர்கள் எல்லாம் போயிட்டார். எல்லாத்தையும் சரி செய்யும் ஊழல் அழித்து ஒழிப்பதெல்லாம் அது ஒரு மொழி பேர, அது நிர்வாக பிள்ளை. உங்கள் பிள்ளைகள் எங்கள் தலையாக இருந்த ஊழல் தஞ்சாங்கிற வார்த்தை காதல் இருந்த காலங்க மன்னன் எப்படி குடிகள் மேலே இருக்கிற நேர்மையா கீழே இருக்கிற லஞ்சம் ஆனந்த இடைக்கால பணியிட்டு நன்பு மக்களே, எதிர்கால வார்த்தையை தீர்மானிக்க சிந்தை என்கிற நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தை இந்த நாட்டை உலக சந்தையாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் ஆட்சியாட்சி. இவர்களுக்கு அன்முறையா வச்சுக்கமிஷன் நீதி ஆய்வா குறைஞ்சு மழை குறைஞ்சு பல லட்சக்கணக்கான டன் எடையுள்ள தூசை தாக்குதல் நதியும் நஞ்சான பிறகு கடைசி நீனும் புதிப்பட்டவர்கள்தான் தெரியும் இவருக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. கோயிலிருந்து நம்மளை வெளியேற்றினார்கள், கோயிலில் நம் தாய்மொழியை வெளியேற்றினார்கள்.